மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வருமான வரித்துறை அதிகாரிகள் கரூர் வீட்டுக்கு சென்ற போது நீங்கள் ஏன் நடந்துக்கிட்டீங்க? அதுதான் முதல் தவறு. மத்திய அரசு அதிகாரிகளை தாக்குகிற அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சியினுடைய தொண்டர்கள் செல்கிறார்கள் என்ற ஒரே ஒரு அந்த சிக்கல் தான். இப்போ செந்தில் பாலாஜி வந்து 18 மணி நேரம் கேள்வியால் தொலைத்தார்கள், டார்ச்சர் பண்ணார் என்ற வழிக்கு பேசுகிறோம். நீங்கள் பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு வாய்ப்பு நீங்கள் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன டார்கெட் பண்ணுறாங்க, என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு திமுக கிளைம் பண்ணுறது, செந்தில் பாலாஜி கிளைம் பண்ணுறது ஏற்கவே முடியாது. ஒவ்வொரு அமைச்சராக வீழ்த்த வேண்டும் என்பது பாஜகவுடைய இலக்கு. அதில் முதல் இலக்கு செந்தில் பாலாஜி, அடுத்து ஏ.வ.வேலு, அடுத்து நேரு, மனோ தங்கராஜ், இப்படி போய்கொண்டே இருக்கும். இப்போ எய்ம்ஸ் வந்து ஒரு குழு வந்து அவரை பரிசோதித்து அந்த நேரத்தில் வந்து இல்லை இது பிலோ 80 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து அவருக்கு தான் சிக்கல். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய கைது வந்து தமிழ்நாடு அரசியலில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு அடுத்து தான் வந்து திமுக தரப்பில் ஒரு விஷயம் முன் வச்சுருந்தாங்க, அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக வந்து நீதிமன்றத்தில் அனுமதி வாங்க போகிறோம் அப்படின்னு. அது தொடர்பாக திமுக கூட்டணியில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு, ஏன் இன்னும் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க, உங்கள் இடத்துல வந்து நான் இருந்திருந்தேன்னா இப்போ வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார். செந்தில் பாலாஜியினுடைய கைது வந்து அடுத்த கட்டமாக என்ன நடக்கும், வேல்முருகனுடைய கருத்து வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு தொடர்பாக பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் உபேந்திரன் நம்மளுடைய நினைச்சு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு வந்து அந்த அமலாக்கத்துறை கஸ்டடி எடுத்துட்டாங்கன்னா இன்னும் வந்து அவரை விசாரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு, ஏன்னா அந்த மருத்துவ காரணங்கள்னால. செந்தில் பாலாஜியை வந்து எப்போ அமலாக்கத்துறை கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க, அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப பக்கத்தில் இருக்கா, இல்லை அந்த மருத்துவ காரணங்களுக்காக தள்ளி போயிட்டே தான் இருக்குமா? புதன்கிழமை அவருக்கு சர்ஜரின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிச்சிருக்கார். இதில் என்ன சிக்கல்னா இன்னும் வெளிப்படைத்தன்மையாக செந்தில் பாலாஜிக்கு என்ன பிரச்சனை, அவர் இதய நாளங்களில் ரத்த அடைப்பு இருக்கிறது, அது எத்தனை சதவிகிதம், இப்போ 90% மேலே இருந்தால் தான் பைபாஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்டண்ட்டு வச்சுருவாங்க, ஸ்டண்ட்டு வச்சா ஒரு வாரம் 10 நாளில் நார்மல் ஆகிடுவாங்க. எனக்கு தெரிந்தவரை அவங்க ஓமந்தூரார் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவல் மீடியாவுக்கு, ஒரு பிளாக் 90%, அடுத்து 70%, அடுத்து 50%. இந்த 70-50% வந்து நம்ம ஒதுக்கிடலாம், 90% என்பது கொஞ்சம் உண்மையில் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அணுக வேண்டிய உடல்நிலை தான். ஆனால் இதை வந்து ஈடி வந்து ஏற்க மறுப்பது தான் வினோதமாக இருக்கிறது. ஓமந்தூரார் மருத்துவமனையில் அங்கே இருக்கிற கார்டியோ டிபார்ட்மெண்ட் கொடுத்த அறிக்கைக்கு எதிராக நீதிபதிகிட்ட சொல்லி கஸ்டடி வாங்குறாங்க. ஏன்னா இப்படி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, பதட்டமான சூழ்நிலையில் ஒருத்தர் அவருடைய உடல்நிலை அணுக வேண்டும் சொல்லி வரவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவரை பார்த்துட்டு வந்து எல்லாரும் தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த விசாரணை எப்படி தொடரும், தொடராது. ஆனால் இப்போ எய்ம்ஸ்லேருந்து ஒரு குழு வந்து அவரை பரிசோதித்து அந்த நேரத்தில் வந்து இல்லை இது பிலோ 80 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து அவருக்கு தான் சிக்கல். இப்போ மருத்துவமனை வந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து சிகிச்சை செய்தாலும் இதுக்கு அவருக்கும் ஒரு, அதாவது வந்து கார்டியோவில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் கழித்து பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு பிளாக் இருக்குது, ஒரு வருஷம் கழித்து பண்ணுங்க. 50 வயது கடந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த ஃபுட் ஹேபிட்ஸில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாருக்கும் இந்த இரத்த நாளங்களில் அடைப்பு இருப்பது சகஜம். ஆனால் யாருக்கும் போய் வந்து எமர்ஜென்சின்னு போய் படுத்த உடனே கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க, காரணம் 90% தாண்டினா தான் மூச்சு வாங்கும், நடக்க முடியாது, நிறைய இண்டிகேஷன் இருக்கும். இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னு தெரில, மீடியாவுக்கும் ஒன்றும் புரியல. ஈடி வந்து எய்ம்ஸ் டாக்டர் கூட்டின்னு வந்து அவங்க பரிசோதனை பண்ணி அவருக்கு வந்து அடைப்பு வந்து 90% இல்லை, சர்ஜரி செய்ய வேண்டியதில்லை, பிலோ 80, 60-80 அது வந்து நார்மல் தானே, ஒரு வருஷம் கழிச்சு கூட பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ டிக்ளேர் பண்ணிட்டாங்க 21 புதன்கிழமைன்னு சொல்லிட்டாங்க, ஜூன் 21. ஸோ இப்போ எப்படி வந்து விசாரணை நடக்கும், நடக்காது. அவர்கிட்ட இருந்து பெற வேண்டிய தகவல்கள் என்னென்ன அப்படின்றத எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அவருடைய தம்பி லண்டனில் இருக்கார், அவர் வந்தாலும் கூட செந்தில் பாலாஜிக்கு இந்த அழுத்தம் குறையின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எய்ம்ஸ் டாக்டர் வந்து பரிசோதித்து பார்த்து அதில் ஒருவேளை வந்து அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தால் சர்ஜரி பண்ண வேண்டியதில்லைன்னு. இது வந்து ஓமந்தூரா அரசு மருத்துவமனை, தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவமனை, ஓரளவுக்கு வந்து கார்டியாலஜிக்கு வந்து ரொம்ப பேர் போனது, நிறைய பேருக்கு வந்து நல்ல முறையில் வந்து அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது.
ஒரு 8 டாக்டர்ஸ் வந்து இவங்க தப்பான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொன்னால் அது திமுகவுக்கும் சிக்கல், தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கும் சிக்கல் அப்படிங்கும்போது அப்படியான ஒரு ரிஸ்க்கை டாக்டர்ஸ் எடுத்துருப்பாங்களா? இல்லை, இது வரைக்கும் டாக்டர்ஸ் யாரும் வெளிப்படையாக சொல்ல அதான் சொன்ன வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொன்னது அந்த வார்த்தைக்கு. இதுவரை இப்போ நாம் விசாரிக்கிறோம், ஜேர்னலிஸ்ட்டாக விசாரிக்கும் போது ஆமாங்க அவருக்கு 90 இருக்குன்றாங்க. இது வரைக்கும் எந்த டாக்டர் சொன்னாங்க? அவர் மாசு கூட சொல்கிறாரு, அவர் வந்து அபாய கட்டத்தில் இருப்பது போல சொல்கிறார், பைபாஸ் பண்ணி ஆகணும், அவருக்கு நிலைமை சரியில்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஓமந்துரார் மருத்துவனுடைய அந்த அறிக்கை இருக்குல்ல, அவருக்கு வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது 15% பிளாக் இருந்ததுன்னு யாருக்கும் வெளியே வெளியும் வரலையே, எந்த பேப்பர்லையும் எந்த மீடியாலையும் வரல. அப்படி நம்ம வந்து நம்ம சொல்கிறோம், அவங்க வந்து இப்படி சொன்னார்கள் என்பதை சொல்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிந்தவரை அந்த ஓமந்துரார் மருத்துவமனை கூட யாரும் தப்பாலாம் கொடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற கார்டியாலஜி டாக்டர்ஸும் வந்து இவங்க திமுக அரசாங்கம் கொடுக்குற அழுத்தத்தின் பேரில் கொடுக்க முடியாது. அவருக்கு வந்து சிகிச்சை தேவைப்படலாம், அது ஸ்டண்ட் வைக்கிறதா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியா எல்லாம் வந்து டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுறது ஆன் பேஷண்ட்டோட கிரீவு நிலைமை பொறுத்து. அவங்க வந்து எய்ம்ஸ் வந்து பார்த்துட்டு பரிசோதனை பண்ணி அறிவிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருங்கிறேன். ஸோ இதுவரை ஓமந்துரார் வெளிப்படையாக எங்கேயும் அறிவிக்கலை, காவேரி அறிவிக்கலை, அதற்கு பிறகு நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து இவங்க அந்தக்கும் தயாராக தானே இருக்காங்க, எய்ம்ஸ் வர சொல்கிறீங்களா, வர சொல்லுங்கள், ஏஎஸ்ஐ மருத்துவர்கள் வந்து பரிசோதிக்கிறாங்களா, பரிசோதித்து பாருங்கள் அப்படிங்கிறது திமுக தயாராக தானே இருக்குது. ஏன்னா கோர்ட்லேயே வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அமலாக்கத்துறை சொன்னப்போ, நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் அஃபிடேவிட்டாக அதை தாக்கல் பண்ணுங்கள், உங்கள் மேலே எல்லாம் போய் சொன்னீங்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி என்ன சொன்னப்போ அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வந்து அமைதியாயிட்டார் தானே. அப்படின்னா வந்து அங்கே ஒரு இது உடல்நிலையில் வந்து பாதிப்பு இருக்குன்றது தானே அர்த்தம். இல்லை, இப்போ அமலாக்கத்துறை வந்து ஆர்கியூமெண்ட்டில் எந்த ஜட்ஜி வந்து இவ்வளோ கண்டிஷன் பேடாக இருக்கும்போது 8 days கஸ்டடி எப்படி கொடுப்பாங்க? இப்போ ஜட்ஜி வந்து புரிதல் இல்லாமல் கொடுத்தாங்க நம்ம எடுத்துக்க முடியுமா? அதான் சொல்கிறேனே, இதில் வெளிப்படைத்தன்மையில் இப்போ ஓமந்துரார் வந்து எடுத்த ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட்டை வெளியிடுங்க, பிரச்சனை முடிஞ்சதில்லை. நீங்கள் 90 above 90 யாருமே போய் கூறி, இப்போ இது வந்து பொதுமக்கள் மத்தியில் என்ன இருக்குது, உண்மையிலே அவருக்கு சிகிச்சை தேவைப்படுதுதா இல்லையான்ற விவாதம் மீடியாவிட பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வெளிப்படைத்தன்மை வேணும்னா நீங்கள் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை தான் கேட்கணும். ஆஞ்சியோகிராம் வந்து அப்போ அந்த ரிப்போர்ட் வந்து கோர்ட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்களா? கோர்ட்லேயும் அமலாக்கத்துறைக்கிட்டே அதை கொடுக்க தானே செஞ்சுருப்பாங்க. அப்போ மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா? அப்போ 8 கஸ்டடி வந்திருக்காது. கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அபோவ் 90 அவர் கண்டிப்பாக தேவை இந்த சர்ஜரினா அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க நீங்கள் சர்ஜரி முடிச்சுட்டு பிறகு தானே நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்களா ஜட்ஜி? சொல்லலையே. அதே மாதிரி சார், இப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அந்த சட்ட வழிமுறைகள் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என்ஆர் இளங்கோ நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து சொன்னார். நாங்கள் தொடர்பான அனுமதி வந்து கோர்ட்டில் கேட்டிருக்கோம், மனு தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளுமே வந்து அதை வலியுறுத்தியிருந்தாங்க. ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி வந்து டார்ச்சர் செய்யப்பட்டிருக்காரு, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அவர் தாக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயங்களுமே வந்து சில பேரால் சொல்லப்பட்டது. அதையே இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வந்து எழுப்பியிருக்கார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலே ஒரு மாநில அரசால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு எமோஷ்னல் சொன்ன வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பல சச்சரவுகள் வரும், அந்த சச்சரவுகள் வந்து ஒரு எல்லைக்கோடு நீங்கள் வகுத்துக்கலைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தான் கஷ்டம். உங்களுக்கு மாநில அரசுக்கு நான் வந்து இந்த அதிகாரமாக இருக்குது, நான் அப்படிலாம் பண்ண முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு பெரிய சிக்கல் வரும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மத்திய அரசு எப்படி செயல்படணும்னு சொல்லி மாநில அரசு கேட்டெலாம் செயல்பட முடியாது. நீங்கள் மத்திய அரசு அதிகாரிகள் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழல் மேடை பேச்சும் ஒரு பேட்டியில் வெளிப்படுத்துறதெல்லாம் வந்து சரியாக இருக்காது. அவர்கள் வந்து எக்ஸஸாக இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸில் எவ்வளோ எக்ஸஸ் நடந்திருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எவ்வளோ எக்ஸஸ் நடந்திருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கு? இப்போ தமிழ்நாடு விஜிலன்ஸ் அதிகாரிகள் ஒரு அரசு அதிகாரிகள் வீட்டில் போய் ரைடு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த இடத்தில் தமிழக அரசு அதிகாரிகளை அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நபர் தாக்குகிறார் என்றால், இல்லை வந்து என்னை முறையான அனுமதி பெறவில்லை, என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அதனால் தாக்குறதுன்னு ஒத்துப்பீங்களா நீங்கள்? அதே தான், இது வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸில் தான் நீங்கள் போகணும். மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வருமான வரித்துறை அதிகாரிகள் கரூர் வீட்டுக்கு சென்ற போது நீங்கள் ஏன் நடந்துக்கிட்டீங்க? அதுதான் முதல் தவறு. அந்த தவறுடைய விளைவு தான் நீங்கள் இத்தனை அனுபவிக்கிறீங்க. நீங்கள் வந்து மத்திய அரசு அதிகாரிகளை தாக்குகிற அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சியினுடைய தொண்டர்கள் செல்கிறார்கள் என்ற ஒரே ஒரு அந்த சிக்கல் தான். இப்போ செந்தில் பாலாஜி வந்து 18 மணி நேரம் கேள்வியால் தொலைத்தார்கள், டார்ச்சர் பண்ணார்ன்ற வழியும் பேசுகிறோம். நீங்கள் வந்த அதிகாரியை எப்படி டீல் செய்யணும், அப்படி டீல் செய்யலை. பதிலுக்கு அவங்க செய்தார்கள் என்றது என்பதற்காக அவர்கள் மீது கைது நடவடிக்கை பாயும் என்பது அது வந்து சட்டத்தில் இருப்பவர்கள் தெரியும், அது நடக்காத விஷயம். பட் மேடைக்காக பேசுவதும் அதை நான் இருந்தால் செய்து விடுவேன் என்று சவால் விடுவதெல்லாம் வந்து சரியாக வராது.
இது மேடைக்காக பேசுவது வேல்முருகன் பேசுறது நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். என்ஆர் இளங்கோ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர், பல வழக்குகளில் வந்து வாதாடி இருக்கார். செந்தில் பாலாஜியினுடைய இந்த விவகாரத்தில் வந்து தொடக்கத்திலிருந்தே அதை எடுத்துகிட்டு போய் ஹேபியஸ் கார்பஸ் மனுவாக தாக்கல் பண்ணி அமலாக்கத்துறையினுடைய பல முயற்சிகள் வந்து அது மூலமாக முட்டுக்கட்டப்பட்டதாக அவர் தான். அவர் சட்ட விதிமுறைகள் பார்க்காம சொல்லியிருப்பாராம். அவர் வந்து ஒரு பிரிவையுமே சொல்லி சொல்லியிருக்காங்க, அது ஞாபகம் இல்லை, ஒரு பிரிவை சொல்லியே சொல்கிறார். இந்த இதுக்கு கீழே வந்து நான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அனுமதியை கேட்டிருக்கேன், நீதிபதி வந்து மனு தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ என்ஆர் இளங்கோ சொல்கிறதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் சாத்தியம் இல்லையா சாத்தியம் இல்லை சட்டத்தில் இடம் இருப்பதா இல்லையான்ற விவாதம் வேறு. சட்டம் வந்து நீங்கள் நம்ம என்ன சொல்கிறது, மாநிலத்துக்கு மாநிலம் மாறுகிறது, கேஸ் பை கேஸ் மாறுகிறது. இங்கே கீழ்கோட்டில் பெறுகிற வெற்றி மேல்கோட்டில் தடை செய்யப்படுகிறது, மேல்கோட்டில் பெறுகிற வெற்றி சுப்ரீம் கோர்ட்டில் தடை செய்யப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ சட்டம் வந்து சட்டத்தில் குழப்பம் இருக்கா? ஸோ ஜட்ஜோட பார்வைகள் மாறுகிறது, அப்புறம் மாநில அரசாங்கத்தினுடைய விவரங்களுக்கும் மத்திய அரசுகள் கொடுக்குற விவரங்களுக்கும் மாறுபாடு இருப்பதாக நீதிபதிகள் எடுத்துக்கொள்கிறார்கள். இதெல்லாம் வந்து சட்டத்துக்குள்ள விஷயம், அதில் போய் நம்ம போய் ரொம்ப ஆராய முடியாது. ஏனென்றால் நீங்கள் அதான் சொன்னேன், அவர் என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞர், திறமையானவர், நல்லா வாதிடுவார். நான் இல்லைன்னு சொல்ல, திமுகவை கடந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நேசிக்கிற ஒரு வக்கீல், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நீங்கள் மத்திய அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆங்கிள் எடுத்து போனீங்கன்னா அது மாநில அரசுக்கு வேறு வகையில் சிக்கல் இருக்கும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் சட்டத்தின் இதில் ஜாம்பான்களை அதுக்கு வந்து விளக்க முடியும். அதே மாதிரி சார், கடைசியாக ஒரு கேள்வி, இது வந்து பொலிட்டிக்கலாக திமுகவை குறிவைக்கிறதுக்காக பாஜக இதை பண்ணியிருக்கு, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் செக் வைக்கிற மாதிரி கொங்குமண்டலத்தில் செந்தில் பாலாஜி வேலை பார்த்ததுனால அவர் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை வந்து திமுக கூட்டணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த விவகாரம் மொத்தமாக நடந்திருக்கு, இந்த மொத்த விஷயமும் திமுகவுக்கு ப்ளஸ் தான் மைனஸா? திமுகவுக்கு செந்தில் பாலாஜியால் மைனஸாக ப்ளஸ்ஸான்னு கேளுங்க, சொல்கிறேன். அதாவது கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக காப்பாற்றுக்கு செந்தில் பாலாஜி போகிறார், அதை வந்து செந்தில் பாலாஜி மேலே எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக? அது அதுதான் சொல்கிறாங்க, அவங்க அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியை முடக்கிவிட்டால் கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக வீழ்ந்துவிடும் என்று பாஜக கருதுகிறதுன்னு சொல்லி திமுக கிளைம் பண்ணுறது தப்புங்கிறேன். செந்தில் பாலாஜிக்காக நீங்கள் போய் இவ்வளோ வலிந்து சொல்வது என்பது ஏற்கவே முடியாது. அப்போ அந்த கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு சரிவு இருக்கலாம், ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட அரசியல் இருக்கலாம், அங்கே இருக்கிற முன்னாள் திமுக தலைவர்கள் உங்களை வந்து சரியாக ஒர்க் பண்ணாமல் வந்திருக்கலாம். ஆனால் வந்து இந்த வாதத்தை திமுக முன்வைப்பே தவறு, ஒன்று. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி ஏன் டார்கெட் செய்யப்படுகிறார் என்றால் அது அதிமுகவுக்கும் அவர் பிடித்த நபர் அல்ல, பாஜகவும் பிடித்த நபர் இல்லை. ஒரு ஆளு எதிர்கட்சியில் இருப்பவர் பிடிக்க வேண்டும் இல்லை. ஆனால் அதை கடந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் இந்த டாஸ்மாக் விஷயம் ஏன் கையில் எடுக்கப்படுகிறது? நீங்கள் செந்தில் பாலாஜியே வந்து வேறு துறை அமைச்சராக இருந்துச்சுங்க, அவர் மேலே குற்றம் குறைய இல்லை. செந்தில் பாலாஜி தூக்கிட முடியுமா? செந்தில் பாலாஜி வந்து ஐடி ரைட் பண்ணால் மிரட்டிட முடியுமா? இல்லை இடி வந்தாலும் மிரட்டிட முடியுமா? உள்ளத்துக்கு வச்சிட முடியுமா? இந்த விஷயம்லாம் எப்படி சிக்கிறார் அவர்? டாஸ்மாக் விவகாரம், இல்லீகல் பார், ஐடி ரைட் நடக்கிறது, அவர் அசோக் மற்றும் அவர் சுற்றி இருப்பவர்கள்லாம் வந்து சிக்கியிருக்கிறார்கள். இந்த விவரங்கள்லாம் ஆவணங்கள் மூலமாக வெளிப்படும் போது தான் நமக்கு உண்மை தெரியும். செந்தில் பாலாஜி தவறு செய்தாரா இல்லையா என்பது ஒரு புறம், ஆனால் செந்தில் பாலாஜியால் தான் திமுகவை கொங்கு மண்டலத்தில் காப்பாற்ற முடியும், அதை தடுப்பதற்கு பாஜகவும் அதிமுகவும் இறங்கி அடிக்கிறது என்று திமுக சொல்வது வருத்தம் அளிக்கிறது. சார், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த பதிலிருந்து. செந்தில் பாலாஜி வந்து இந்த விவகாரமே இப்போ நடந்ததில்லை, அதே மாதிரி வந்து டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிறதும் இன்றைக்கி நேற்று நடந்ததில்லை. டாஸ்மாக் போகிறவங்களுக்கு தெரியும், அது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கு, பல படங்களில் வந்து அதை காட்சியாகவும் வச்சுருக்காங்க. அப்படின்னா செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த விவகாரம் பூதாகரமாக்கப்படுது அப்படின்னா திமுகவினுடைய கிளைம் கரெக்டு தானே? நீங்கள் செந்தில் பாலாஜி என்ற ஒரு நபர் மட்டும் திமுகவை காப்பாற்றுற நபர் அல்ல, ஃபஸ்ட்டு அது கிளாரிஃபை பண்ணிடுறேன். ரெண்டாவது, இந்த டாஸ்மாக் விவகாரத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிறது, கையில் எடுக்கிற சூழலில் என்ன வரும்னா, நீங்கள் அதிமுக இருக்கும்போது திமுக மட்டும் போராடிச்சு, காங்கிரஸ் அங்கே அப்போ சமூக போராளிகள் அங்கேருந்து வந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிடிப்பு என்னென்னா, பாஜக வலிமையான பாஜக மத்திய அரசில் பங்கு கொண்டிருக்கிற அதிகாரத்தை வைத்து கொண்டிருக்கிற பாஜக கடுமையாக போராடுது, அதன் பின்னாடி அதிமுக மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க. அப்போது நீங்கள் அந்த ஒரு துறையை வைத்து கொண்டு டார்கெட் செய்கிறார்கள். பாஜக இது வந்து அதிமுகவே அல்ல, கொங்கு மண்டலமே அல்ல, ஒவ்வொரு அமைச்சராக வீழ்த்த வேண்டும் என்பது பாஜகவுடைய இலக்கு. அதில் முதல் இலக்கு செந்தில் பாலாஜி, அடுத்து ஏ.வ.வ, அடுத்து நேரு, மனோ தங்கராஜ், இப்படி போய்கொண்டே இருக்கும். நீங்கள் அப்போ அந்தந்த மண்டலத்தில் இன்னும் யார் பொறுப்பு? இப்போ திருவண்ணாமலையில் வந்து ஏ.வ.வ டார்கெட் பண்ணுறாங்கன்னா அந்த மண்டலத்தில் திருவண்ணாமலையை திமுக காப்பாற்றுவது யார் என்ற கேள்வி வராது. அவருடைய இலக்கு வந்து இந்த திமுக அமைச்சர்கள் வீழ்த்துவது தான், அதுக்கு ஒரு காரண காரியங்கள் தேவைப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பது யார்? நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுங்க, இல்லீகல் பார் நடத்துறது யார்? சரி, வெளி
மாநிலங்கள் தயாரிக்கப்படுகிற மது வகைகள் இரவு நேரங்களில் அதிகமாக கிடைப்பதற்கு வழிவகை கொடுப்பதார். நீங்கள் பாஜகவுக்கு அண்ணாமலைக்கும் வாய்ப்பு நீங்கள் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன டார்கெட் பண்ணுறாங்க, என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு திமுக கிளைம் பண்ணுறது, செந்தில் பாலாஜி கிளைம் பண்ணுறது ஏற்கவே முடியாது. இது தவறான வாதம். நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பட்டி தொட்டி எல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக கொண்டு போய் சேர்க்கிறார் என்று அமித்ஷா சொல்கிறார்ல, அந்த வாய்ப்பு தருவது ஆளுங்கட்சியான திமுக தானே தவிர பாஜக அந்த வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, இல்லீகல் பார் அந்த விஷயத்தை ஒன்று வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணாங்கள, பாட்டிலுக்கு 10 ரூபா எப்படி ஹேஷ்டேக் பண்ணாங்க, நீங்களே சொன்னீங்க எல்லா ஆட்சி காலத்திலும் 2004 பாட்டிலுக்கு 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா நீ 10 ரூபா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. அப்போ ஏன் செந்தில் பாலாஜி மது ஆயத்திரத்துறை அமைச்சராக இருக்கும்போது மட்டும் வெளியே வருது? உங்களுக்கு எதிரிகள் அதிகம், சொந்த கட்சியில் எதிரி அதிகம். ஒரு ஜூனியரான செந்தில் பாலாஜி எல்லா சீனியர்களும் பின்னுக்கு தள்ளி தலைமையோடு நெருக்கமாக இருப்பதால் திமுகவிலும் அதிருப்தி உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட செந்தில் பாலாஜி செயல்படுவதை முடக்குவதற்கு எல்லாம் கிடையாது. செந்தில் பாலாஜி எதிரிகள் அதிகம், சொந்த கட்சியில் உண்டு, எதிர்கட்சியில் உண்டு, இதை தான் பார்க்கணும். நன்றி.